அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே பயிற்சி 1.1 முதல் கணக்கு பார்த்துருக்குறோம் போன வீடியோவில். இப்போ ரெண்டாவது கணக்கையும் மூணாவது கணக்கையும் நாம் பார்க்க போகிறோம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது கணக்குலேயும் அப்படித்தான். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஏ கொடுத்துருக்குறாங்க, ஏ ஈக்குவல் டு. ஸோ 1,2,3 இதை கொடுத்துட்டாங்க. இப்போ பிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணக்கட்டமைப்பு முறையில் இருக்குது. ஸோ இங்கே ஏ எழுதிக்கலாம், பி ஈக்குவல் டு. இப்போ கணக்கட்டமைப்பு முறையில் எக்ஸ் சச் தட், எக்ஸ் என்பது 10 விட சிறிய பகாயன், எக்ஸ் என்பது 10 விட சிறிய பகாயன் இப்படி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா கணக்கட்டமைப்பு முறையில் இருக்குது. நாம் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு இதையே பட்டியல் முறைக்கு மாற்றணும், பட்டியல் முறை. ஸோ ஏங்கிறது ஏற்கனவே பட்டியல் முறையில் தான் இருக்குது, இந்த பியை மட்டும் மாற்றினா போதும். பி ஈக்குவல் டு பாருங்கள், எக்ஸ் சச் தட், எக்ஸ் என்பது 10 விட சிறிய பகாயன். உங்களுக்கு முதல்லையே தெரியும் பகாயன்கள் எல்லாம் எது எது அப்படின்னு. 10 விட சிறிய பகாயன்னா 2, 3, 5, 7, அடுத்தது 9 வருமானு யோசிச்சு பாருங்க, வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 விட சிறிய பகாயன்கள்னா இந்த 4 உறுப்பு மட்டும்தான். இப்போ என்ன கேட்குறாங்க, ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏ காண்க அப்படிங்கிறாங்க. சரி, ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏங்கிறது 1,2,3 கிராஸ் பி, பிங்கிறது 2,3,5,7. இப்போ ஏ கிராஸ் பி அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 1 எடுத்து இந்த 4 உறுப்போடையும் வேர் பண்ணுங்க, 1,2, அடுத்தது 1,3, 1,5, அடுத்தது 1,7. அடுத்தது இந்த 2 எடுத்து இந்த ஒவ்வொரு உறுப்போடைய பேர் பண்ணலாம், 2,2, 2,3, 2,5, அடுத்தது 2,7. அதுக்கடுத்து 3 எடுத்து ஒவ்வொன்றோட பேர் பண்ணுங்க, 3,2, 3,3, அடுத்தது 3,5, 3,7. இப்போ அவ்வளோதான் பாருங்க, ஃபஸ்ட்டு 1 எடுத்து 1,2, 1,3, 1,5, 1,7, அடுத்த 2 எடுத்து 2,2, 2,3, 2,5, 2,7, அடுத்து இந்த 3 எடுத்து 3,2, 3,3, 3,5, 3,7 பேர் பண்ணியாச்சு. இது ஏ கிராஸ் பி. அடுத்தது பி கிராஸ் ஏ கேட்குறாங்க. ஸோ பி கிராஸ் ஏ அப்படின்னா ஃபஸ்ட்டு பிங்கிற செட்டை எழுதுங்க, 2,3,5,7. கிராஸ் ஏங்கிற செட்டை எழுதுங்க, 1,2,3. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நீ ஃபஸ்ட்டு இந்த 2 எடுத்து இந்த 3 உறுப்போடையும் பேர் பண்ணுங்க, 2,1, அடுத்தது 2,2, அடுத்தது 2,3, அடுத்தது 3 எடுத்து ஒவ்வொன்றோடையும் பேர் பண்ணுங்க, 3,1, 3,2, 3,3, அடுத்தது 5 எடுத்து இந்த 3 உறுப்போடையும் பேர் பண்ணுங்க, 5,1, அடுத்தது 5,2, அடுத்தது 5,3, அடுத்து 7 எடுத்து பேர் பண்ணுங்க, 7,1, 7,2, 7,3 இப்படி. ஸோ இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பி கிராஸ் ஏவில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 12 உறுப்பு இருக்குது. பாருங்கள் இந்த பியில் வந்து 4 உறுப்பு இருக்குது, ஏவில் 3 உறுப்பு, 4 × 3 = 12 கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1,2 இருந்தால் இங்கே 2,1 இருக்கும், இங்கே 1,3 இருந்துச்சுன்னா இங்கே 3,1 இருக்கும், இங்கே 1,5 இருந்துச்சு அப்படின்னா என்ன, இங்கே வந்து 5,1 இருக்கும். இப்போ நீங்கள் கூட கேட்கலாம், ஏன் சார் இது எல்லாமே திருப்பி எழுதிக்கலாமா, 1,2 = 2,1, 1,3 = 3,1, 1,5 = 5,1, அப்படி எழுதுனா பி கிராஸ் ஏ கிடைக்குமா சார்னா கட்டாயம் கிடைக்கும்.
ரெண்டு ஒன்று தான், இன்னும் ஆர்டர் மாறி மாறி இருக்கும், பட் எல்லாமே ஒன்று தான். சரி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது கணக்கு. இந்த கணக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பி கிராஸ் ஏ கொடுத்துருக்குறாங்க. ஸோ பி கிராஸ் ஏ அப்படின்னா ஃபஸ்ட்டு -2,3, -2,4, அடுத்தது 0,3, அடுத்தது 0,4, அடுத்தது 3,3, அடுத்தது 3,4, இப்படி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பி கிராஸ் ஏ கொடுத்துருந்தான்னா ஃபஸ்ட் இந்த பியின் உறுப்புகள் வேணும், இந்த முதல் உறுப்பை எல்லாம் எழுதுறது தான் பி. இங்கே ஏ வந்து ரெண்டாவதாக இருக்கிறதுனால இந்த ரெண்டாம் உறுப்புகளை எல்லாம் வந்து ஒரு கணமாக எழுதணும் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு பி வேணும் அப்படின்னா இந்த வரிசை ஜோடிகளில் முதல் உறுப்பை எல்லாம் பேர் பண்ணா, அதாவது ஏ கிராஸ் பின்னு கொடுத்துருந்தா முதல் உறுப்பை எல்லாம் கணம் எழுதுனா ஏ கிடைக்கும். ஆனால் இங்கே பி கிராஸ் ஏ கொடுத்ததுனால இந்த முதல் உறுப்புகளை எல்லாம் எழுதணும்னா பி தான் கிடைக்கும். ஸோ என்னென்ன கிடைக்குன்னு பாருங்க, -2, அடுத்தது இங்கேயும் -2, மறுபடியும் எழுத தேவையில்லை. அடுத்தது 0, இங்கே 0 எழுத தேவையில்லை. அடுத்தது 3, அடுத்ததும் 3 தான். அதாவது ஒவ்வொரு உறுப்பும் ரெண்டு ரெண்டு டைம் இருக்குது, ஆனால் ஒரு டைம் மட்டும் எழுதுனா போதும். அடுத்தது ஏ ஈக்குவல் டு, இங்கே பார்த்தீங்கன்னா ஏங்கிறது ரெண்டாவதாக இருக்கிறதுனால இந்த ரெண்டாவது உறுப்புகளை எல்லாம் நீங்கள் வந்து ஒரு கணமாக எழுதணும்னா அதுதான் ஏ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் உறுப்பில் எது எது இருக்குதுன்னு பாருங்கள், 3 இருக்குது, 4 இருக்குது, அதுக்கப்புறம் 3, 4, மறுபடி 3, 4, அதே தான் இருக்குது. ஸோ 3,4 தான் ஏங்கிறது. நீங்கள் வேணால் ஏவை முன்னாடி எழுதி பிஏ ரெண்டாவதாக கூட எழுதலாம். ஸோ இதில் ஏ மற்றும் பிஏ காண்கிறான் என்ன கண்டுபிடிச்சிட்டோம். என்ன நீங்கள் நான் ஃபஸ்ட்டு பிஏ எழுதி அப்புறம் ஏவை எழுதுனா நீங்கள் மாற்றி ஃபஸ்ட்லேயே ஏவை எழுதி ரெண்டாவது கூட பிஏ எழுதிக்கலாம். தட்ஸ் ஆல்.